இங்க பாருங்க ஆடு மாட்டு சாணத்தை நிலத்துல உரமா போடும்போது அது தண்ணீரை பிடிச்சு வேர்கிட்ட வச்சுக்கிறது பல காலங்களுக்கு ஈரத்தை வத்தவிட மாட்டேங்குது அதனால குறைந்த அளவு தண்ணீர் போதுமானதா இருக்குது ரசாயன உரத்தை போட்ட உடனே என் தம்பி சொன்னது போல உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி இந்த உப்பு உடனடியாக தண்ணீரை வத்த வச்சிருது அப்ப நிறைய தண்ணீர் விளைச்சலுக்கு தேவைப்படுது அதாவது பழம் காயாகுமா ஆகுது எலுமிச்சம் பழம் ஊறு காயாகுது ஊறுகாய் கெடாம இருக்க காரணம் என்ன உப்பு அப்ப உப்பு எது ஒன்றையும் மக்கவிட மாட்டேங்குது கெடவிட மாட்டேங்குது என்றால் இந்த உரத்தை போட்டால் எது ஒன்றையும் மக்க விடாது அப்ப எப்படி எப்படி அது பயிருக்கு உரமா போகுது பாருங்க இப்ப இயற்கையின் பேராற்றலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காடுகளுக்கு போய் பாருங்கள் என்று சொல்றாங்க அங்க போய் பாருங்க இந்த காட்டை நட்டது யாரு நீங்க இல்ல யாரு பறவைகள் அதுக்கு உரம் போட்டது யாரு நீங்க இல்ல யாரு மரமே போட்டுக்கிடுச்சு அதுக்கு வேண்டிய தலைச்சத்து இளைச்சத்து எல்லா உரத்தையும் அதுவே வேர்ல கொட்டிக்கிச்சு பாதுகாத்தது யாரு சிங்கம் புலி கரடி மான் எல்லாம் அதுகளுடைய உரம் அதுகளுடைய காடு இதுவரைக்கும் மனிதன் கால்படாத காடுகள் அப்படி இருக்கு அப்படிதான் இங்க இருந்தது இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த மனிதன் தான் இயற்கையின் பேரழிவுக்கு காரணமா இருக்கான் நாம் இயற்கையை எதிர்த்து வெல்லவே முடியாது வாழவே முடியாது இயற்கையோடு இசைந்து இணைந்து போய்த்தான் வாழ முடியும் இதை கத்துக்கிறது தான் வாழ்க்கை இந்த நல்லா விளங்கணும் இப்போ உங்க பிள்ளைகள் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கான் வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டான் காரணம் என்ன விளைபொருளுக்கு விளைய வச்சா காசு இல்லை விளைய வைக்க நீர் இல்லை இது பிரச்சனை என்ன பிரச்சனை அரசாங்கம் வேளாண்மை செய்து அரசு சாராயம் காய்ச்சி விற்கும் போது அரசு வேளாண்மை செய்யக்கூடாதா அரசாங்கம் வந்து என்ன செய்யுது நாம் தமிழர் அரசு வந்த உடனே வேளாண்மை தேசிய தொழில் வேளாண்மை செய்வது அரசாங்க பணி எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை நீ பெத்தநாயக்கம் பாளையத்தை விட்டு வேற இடத்துக்கு வர வேண்டியதில்லை இங்கேயே வேலை கொடுப்பேன் இங்கே கவர்மெண்ட் வேலை பல நூற்றுக்கணக்கான நிலங்களை எடுக்கிறோம் பண்ணை நிலங்களை உருவாக்குறோம் வேளாண்மை செய்யறோம் தக்காளி போடுறோம் வெள்ளரி போடுறோம் வெண்டைக்காய் போடுறோம் கத்தரி போடுறோம் சுரக்காய் போடுறோம் பூசணி போடுறோம் முருங்கை போடுறோம் ரெண்டு முருங்கைக்காய் ₹300 ₹400 அமெரிக்காவில் விற்கிறான் முருங்கான் அப்படின்னு ஒரு கருப்பட்டி ஒரு கிலோ கருப்பட்டி ₹1000 விற்கிறான் அமெரிக்கால சோத்துல வடிச்ச பழைய நீச்ச தண்ணியை ₹1000 விற்கிறான் உனக்கு காப்பி தண்ணியை தள்ளிட்டு அவன் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான் நுட்பமா விளங்கணும் மூணு மண்பான பாருங்க கிண்ணம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி ₹16,000 அமெரிக்கா உலகம் முழுமைக்கும் இயற்கை உணவுக்கு திரும்ப முடியும் முயற்சி பண்றான் முடியல உலகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் பெற்றோர்களே என் தம்பி தங்கைகளே இன்னும் கொஞ்ச நாட்களில் உலக பணக்காரனை பட்டியல் எடுப்பார்கள் அவன் தங்கம் வித்தவன் வைரம் வித்தவன் பெட்ரோல் வித்தவனாக இருக்க மாட்டான் தண்ணீர் வித்தவன் சோறு வித்தவனாக இருப்பான் நாங்கள் இந்த தண்ணீரையும் சோறையும் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்வர்களாக இருப்போம் இந்தியாவில எல்லா பயனும் வரி போட்டுத்தரலாம் பாரு இவனுக்கெல்லாம் சோறு ஒரு தம்பி போட்டிருக்கான் ஜிஎஸ்டி வரி போட்ட தோசை இட்லி தோசை இட்லியில கோடு கூட இருக்கு அயோக்கிய பயில கூட்டத்துக்கு சிக்கிக்கிட்டு எல்லாவற்றையும் மாத்திரம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதான் நம்ம திட்டம் இப்படி மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது மக்களை இளவெடுக்கிறது இல்ல நம்ம வேலை திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் இவனுடைய பொருளாதாரம் எப்படி இந்த வரி வீசிதான் ஜிஎஸ்டி வரி எப்படி அடாவடி பொருளாதாரம் இந்த பாருங்க ஒட்டுண்ணி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் பொதுநல பொருளாதாரம் சேவை பொருளாதாரம் இப்படி அஞ்சு பொருளாதார வகை இருக்கு இது அஞ்சை வகுத்தது வகுத்தது யார் அண்ணல் காந்தியடிகளின் உதவியாளராக இருந்த தஞ்சையில் பிறந்த நமது பெருமகன் ஐயா சேசி குமரப்பா இதுல ஒட்டுண்ணி பொருளாதாரம்னா என்ன ஒரு செடி இருக்கும் இந்த ஒரு சால மரம் இருக்கும் அதுக்கு மேல ரெண்டு புல்லு வளர்ந்துக்கிறோம் அது ஒண்ணும் செய்யாது இதுக்கு இருந்து இறை எடுத்து வாழும் ஒரு பனைமரம் இருக்கும் அந்த பனைமரத்துல ஒரு அரச மரம் முளைச்சு வரும் அதான் ஒட்டுண்ணி அதுக்கு வேற கீழே ஒண்ணாம இன்னொரு செடியில ஒண்ணிக்கிறோம் அது இன்னொன்னு சார்ந்துதான் வாழ முடியும் அது ஒட்டுண்ணி அப்படி
இப்பினங்க ஒன்றிய செயலாளன் தான் அவர் சுத்தி நான் நல்ல கை வாழும்பல அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இது. இவன் வச்சிருக்க இந்த பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் என்ன குரங்கு இருக்கு பாருங்க, அது மாமரம் செடியை நட்டிருக்காது, மரத்தை வளர்த்திருக்காது, அதுக்கு உரம் போட்டிருக்காது, அதை பாதுகாத்திருக்காது, அது எந்த வேலையும் செஞ்சிருக்காது, ஆனா பழம் பழுத்தவொடனே வந்து தின்ட்டு போயிடும். இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இவன் இந்த மோடி மஸ்தான்கள் கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, இது என்ன பொருளாதாரம் தெரியுமில்ல, அடாவடி பொருளாதாரம். என் வாழை தோட்டத்துக்கு வர்றதில்ல, வாழை கண்ட நடுறதில்ல, அதுக்கு இலை வைக்கிறது இல்ல, மண் நினைக்கிறது இல்ல, உரம் போடுறது இல்ல, இலைய கிழிச்சு விடுறதுல ஒரு இளவு கர்மாந்தரம் பண்றது இல்ல, நான் தூங்கும்போது தாரை வெட்டிட்டு போயிருந்தேன்.